பிரபு பிரசாத் சேனல் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சீம கத்திரிக்காய் சட்னி செய்யலாம். சீம கத்திரிக்காய் சட்னி செய்யறதுக்காக தேவையான பொருள்கள், ஒரு சீம கத்திரிக்காயை கழுவி தோல் எடுத்து துருவி வச்சிருக்கிறேன், ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேன், வெற மிளகாய் ஒரு நாலு, பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு, தேவையான அளவுக்கு உப்பு, உளுத்தம்பருப்பு, கொத்தமல்லி, கடலப்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூனு, தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை, ஒரு பாண்டில எண்ணெய் ஊத்திட்டு இருக்கிற உளுத்தம் பருப்பு, கடலப்பருப்பு, இது கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். தனியா போட்டுட்டு இருக்கிற வெற மிளகாய் போட்டுட்டு இருக்கிற இது ரோஸ் கலர், இப்படி ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள் கலர் வந்துடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். அதே பாண்டிலில் சீம கத்திரிக்காய் துருவி வச்சுருந்தேன் இல்லையா, அதை போட்டுட்ருக்கிறேன். பச்சை மிளகாய் போட்டுட்ருக்கிறேன், தக்காளி போட்டுட்ருக்கிறேன், கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு தட்டை மூடிட்டு இப்போ இது வேக வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம். அது வேகிற வரைக்கும் மசாலா வறுத்து வச்சிருந்தையில் இது ஆறி போயிருக்கு. இது ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு இருக்கிறேன். இது நைஸ் பவுடர் பண்ணிக்கலாம். பாருங்கள் இது கூட சீம கத்திரிக்காயும் நல்லா வெந்து போயிருக்கு. இப்போ இது ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். இதோ நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ ஒரு சின்ன வாண்டலியில் எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு கடுகு, உளுத்தம் பருப்பு கொஞ்சம் போட்டுட்டு இருக்கிறேன். இது கொஞ்சம் ரோஸ் கலர் ஆகட்டும். கருவேப்பிலையும் பெருங்காயமும் போட்டுட்டு இருக்கிறேன். பாருங்க நைஸ் பவுடர் ஆயிருக்கு. அதுலேயே இது வேக வச்சு வச்சிருந்தோம் இல்லையா சீம கத்திரிக்காய், அதோ இதில் போட்டுட்டு இருக்கிறேன். இதோ நைஸ் மிக்ஸி பண்ணிக்கலாம். பாருங்கள் சீம கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சர்விங் பவுலில் எடுத்துகிட்டு இருக்கிறேன். தாளிச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அது கூட இது மேலே போட்டுட்டு இருக்கிறேன். சீம கத்திரிக்காய் சட்னி ரெடியாக இருக்குது. இது இட்லி கூட சப்பாத்தி கூட சாப்பிடலாம். நான் இட்லி செஞ்சுருந்தேன், அந்த இட்லிக்கு இந்த சீம கத்திரிக்காய் சட்னி ரெடி பண்ணியிருக்கிறேன். சீம கத்திரிக்காய் சட்னி ரெடி.